ஐயோ, இந்த ஜீவா இதை வாங்கிக்கோ. முதல்ல வண்டியை சரி பண்ண. திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்தாதீங்க. வச்சுக்கோ ஜீவா. அண்ணி, ஜீவா, இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. எனக்கு எரிச்சலா இருக்கு சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? என்ன பேசாம இருக்கிறது? நம்ம வண்டியை உடைச்சிட்டு அவங்க எல்லாரும் அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வண்டி? ஆமா, நம்ம வண்டி தானே அது. ச்சே, கண்ணனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை ஜீவா. அவன் எதுக்கு வண்டி எடுத்துட்டு போனா? நாம எப்படா வெளியே போவோம்னு பாத்துக்கிட்டு இருந்து வண்டி எடுத்துட்டு போயிருக்கான். அவன் சும்மா ஏதோ ஆசைப்பட்டு எடுத்துட்டு போயிருக்கான். என்ன நடந்தாலும் நீ அவனுக்கே சப்போர்ட் பண்ண. இன்னைக்கு எங்க அப்பா வரும்போது வண்டியில துணி காய வச்சிருக்காங்க. நான் உன்கிட்ட வண்டி எடுத்துட்டு போ, வண்டி எடுத்துட்டு போன்னு 1000 தடவை சொல்லிருக்கேன், நீ கேட்கவே இல்ல. எங்க அப்பா அப்பவே அப்செட். நாம திரும்பி இங்க வரதுக்குள்ள வண்டியை நாசம் பண்ணியாச்சு. இது எதுவுமே வேணும்னு நடக்கல மீனா. உங்க அப்பா இங்க வரும்போது இப்படி எல்லாம் பண்ணணும்னு யாரும் நினைச்சிட்டு பண்ணல. அதுவா நடந்துருச்சு? நடக்கும். அதுவா எப்படி நடக்கும்? இப்போ உடஞ்சு போச்சு, அதுக்கு என்னங்கறப்ப? இப்போ நீ என்கிட்டயே கோச்சுக்கோ. உன் தம்பி மேல கோச்சுக்கிறதுக்கு துப்பு இல்ல. அதே நீ கத்தி முடிச்சியே, அப்புறம் என்ன? அவங்கிட்ட போய் எங்க வண்டியை ஏன் எடுத்தேன்னு கேக்குற? அதுல என்ன தப்பு? அது நம்ம வண்டி தானே. உங்க வீட்டுல வாங்கின வண்டி ஒண்ணும் இல்லையே. இந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாது. உங்க அப்பா வண்டி கொடுக்கும் போது வேணான்னு சொன்னேன். ஓஹோ, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் தெரிஞ்சு கண்ண வண்டி எடுத்துட்டு போய் இடிப்பான்னு தெரிஞ்சு? இல்ல, ஏன் வண்டி ஓ வண்டின்னு பேச்சு வரும்னு தான். இதுவே இந்த வண்டியை இந்த வீட்டுல வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கேன், இந்த பிரச்சனையே இல்லைல. கண்ணை கீழே போட்டிருந்தான்னு வச்சுக்கேன், பரவாயில்ல, வண்டி தானே, உனக்கு எதுவும் அடிபடலன்னு சொல்லி விட்டுருப்போம். உன் வாயில இம்புட்டு பேச்சு வாங்கணுங்கிற அவசியமும் இல்ல. உங்க அப்பா என்ன சொல்லுவாரோன்னு பயந்துட்டு இருக்க வேணாம். இங்க பாரு ஜீவா, இப்பவும் நீ என்னையும் என் அப்பாவையும் தான் குத்த சொல்ற. அந்த கண்ணனை ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற பாத்தியா? இத்தனைக்கும் எங்க அப்பா ஒரு வார்த்தை கூட சொல்லல. அந்த வண்டியோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? அவருக்கும் சேர்த்துதான் நீ பேசுனிய. ஏன், நீங்க யாருமே பேசல. கண்ணன் அங்கிருந்து இழுத்துட்டு போய் டிராமா போட்டாரே உன் தம்பி, அது தப்பில்ல. இந்த அப்பானோ அப்படின்னு அழுது டிராமா போட்டாங்களே உன் அண்ணி, அது தப்பில்ல. நான் தான் இங்க தப்பு. எங்க வீட்டுல யாருக்கும் டிராமா போடணும்னு எந்த அவசியமும் இல்ல மீனா. ஆமா ஆமா, கொஞ்சம் பேசாம இரு. இந்த வீட்டுல இப்படி எல்லாம் நடந்ததே இல்ல. ஏன் பொருளு ஓம் பொருளு, அதை ஏன் கேட்காம எடுத்த? இப்படிலாம் யாருமே பேசுனது இல்ல. முத தடவை ஜீவா வண்டி ஓ வண்டின்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னாலும் சொல்லலனாலும் அது ஓ வண்டி ஜீவா, நம்ம வண்டி. அவங்க வண்டி இல்ல, அவங்க அதை எடுக்க கூடாது. அப்படி எடுத்தா பெர்மிஷன் கேட்டு தான் எடுக்கணும். எல்லாரும் ஓட்டி சுத்தறதுக்கு ஒண்ணு எங்க அப்பா வண்டி வாங்கி கொடுக்கல, நீயும் நானும் போறதுக்கு தான் வாங்கி கொடுத்திருக்காரு, அதை புரிஞ்சுக்கோ. நம்ம வண்டி இல்ல, ஓ வண்டி. உங்க அப்பா வாங்கி கொடுத்த ஓ வண்டி. உன் வண்டி அவன் தெரியாம எடுத்துட்டு போனது தப்புதான், மன்னிச்சிரு. வேணும்னா உங்க அப்பாட்டே போய் சாரி கேக்குறேன். இனிமே உன் வண்டியை தொடவே மாட்டேன். இவன் ஏன் இப்படி இருக்கான்? எங்க கோச்சுக்கிட்டுமோ அங்க கோச்சுக்காம ஏன் கிட்ட வந்து கோச்சுக்கிட்டு இருக்கான்? சே, வண்டில எதுவும் பெரிய பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் இல்ல தம்பி. இன்டிகேட்டர் மாத்தணும், கண்ணாடி மாத்தணும், லைட்டா கிராச்சஸ் இருக்கு, அத சரி பண்ணனும். ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கணும், வாங்கிட்டு வந்துருவா. நீங்க வாங்கிட்டு வந்துருங்க. சரிப்பா. இந்த வண்டினால எம்புட்டு பிரச்சனைடா. அண்ணே, வீடுன நம்ம வீட்ல என்னைக்காவது ஏன் வண்டி ஓ வண்டின்னு எப்பயாவது பேசிருக்கோமா? நீ கண்ணனை ஏதாவது திட்டினியா? அடிக்க எதுவும் ஜெயிலியாடா. அவன் முகமே சரியில்லடா, பாவண்டாவ. நான் எதுவுமே பண்ணலண்ண. நீ அவனை தனியாக கூப்பிட்டு போனப்ப பயந்துட்டா. வேற யாரும் அவனை எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னா கூட்டிட்டு போனேன். அண்ணி வேற எதோ சொல்லிட்டாங்கடா.
அவங்களுமே கண்ணனை வேற யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. வீட்டில் ஒரே ஒரு குட்டி வண்டி இருந்தப்போ கூட இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரலடா. இப்போ பாரு, வண்டி ஏன் கண்ணை எடுத்தான்னு மீனா டக்குன்னு கேட்டான். என் வண்டி ஏண்டா கண்ணை எடுக்கக்கூடாதா? இதில் என்னடா இருக்கு? அவன் வண்டியை கீழே போட்டனால வந்த பிரச்சனை இதெல்லாம். இல்லைன்னா எதுவும் பிரச்சனையே இருக்காது. விடுனே, இது ஒரு விஷயமா? நான் நம்ம வீட்டிலேருந்து விலகி போகிறதா நீ நினைக்கிறடா கதிர? நீ எப்படி நான் விலகி போவேன்? ஏன் போகணும்? பயமாக இருக்குடா. இந்த வண்டி விஷயத்துக்கு முன்னாடி வேற ஒரு விஷயம் நடந்துச்சு. மீனா செக்கப்புக்காக நான், அண்ணி, மீனா ஆஸ்பத்திரிக்கு கிளம்புனோம். அப்போ மீனாவோட அப்பாவும் அம்மாவும் வந்தாங்க. வந்தவங்க நாங்கள் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறோம், நீங்கள் வரவேணன்னு சொல்லி கிளம்பி நின்ன அண்ணிக்கிட்ட சொல்லிட்டாங்க. மீனாவோட அப்பா பட்டுன்னு சொன்னதும் அண்ணியோட முகமே மாறி போச்சு. அண்ணே, வீட்டில் எல்லாரும் எப்பயும் ஒரே மாதிரி இருக்க முடியாது இல்லைண்ணே. ஆனால் என்ன காரணமாக வச்சு நம்ம வீட்டில் யாரும் காயப்படுறத என்னால் தாங்கிக்க முடியலண்ணா. இன்றைக்கி அண்ணி என்ன நினச்சிருக்கோம்? ஜீவா கூட ஆஸ்பத்திரிக்கு போகிற உரிமை நமக்கு இல்லைன்னு நினச்சிருக்கோம்ல. கண்ணை இனிமேல் டக்குன்னு விலகிடுவான்ல. அண்ணனோட வண்டி இனிமேல் நமக்கு இல்லைன்னு அவன் நினப்பான்ல. இதெல்லாம் நல்லது காடா. புரியுதுண்ணே, நல்லா புரியுது. ஆனால் இப்படிலாம் ஒரேடியாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காத. அப்புறம் நீயே விலகி நின்றுவேன், எல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம வீட்டு ஆளுங்க தானே, தப்பாக நினைக்க மாட்டாங்க. அப்படியே தப்பாக நினைச்சாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம். அண்ணே, இதெல்லாம் கூட இல்லைன்னா அப்புறம் என்னென்ன வீடு? சண்டை வரணும், சமாதானம் ஆகணும், எல்லாமே நடக்கணும்ண்ணே. உனக்கு புரியலடா. எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து இத்தோட வர எத்தனாவது பிரச்சனை இது? முடியலை, பயமாக இருக்கு. என்னால் நம்ம வீட்டில் ஒரு சின்ன கீறல் வரதை கூட என்னால் தாங்க முடியாதுரா. வராதுண்ணே, வர விட்டுற மாட்டோம். நீ பயப்படாத. உன்னால் ஒரு கீறல் வரப்போகுதுன்னா உன்னை விட அதிகமாக நாங்கள் தான் பயப்படுவோம். இன்றைக்கி நான் கண்ணனை தனியாக கூப்பிட்டது, அண்ணி காசு கொடுத்து வண்டியை சரி பண்ண சொன்னது, எல்லாமே அப்படி தான். உன்னை பிரிக்கிறதுக்காக இல்லைண்ண. நீ கொஞ்சம் கூட நம்ம வீட்டிலேருந்து விலகிடக்கூடாதுன்னு, பிரச்சனை ஒரு இன்ச்சு கூட பெருசாயிடக்கூடாதுன்னு தான். புரியுதுடா. எல்லாமே சரியாயிடுண்ண, பார்த்துக்கலாம். எல்லாம் வாங்கியாச்சு, ஃபிட் பண்ணிட்டுமா? ஓகே, பக்கவா இருக்கு தம்பி. முடிஞ்சதா? எவ்வளோ ஆச்சு? லேபர்ல சேர்த்து 850 ஆச்சு. அண்ணே இருண. இல்லை ஏண்டா இருண, எல்லாம் நம்ம பணம் தான். இல்லை. ஆ சரிப்பா. சரிடா, நான் உன்னை கடையில் இறக்கி விட்டுறேன், எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி, வண்டி எடு. என்ன தோட்டத்து பக்கம்? யோ, சேர் எடுத்து போடியா? இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். வீட்டுக்கு போயிருந்தேன், நீங்கள் இங்கே இருக்கிறதா சொன்னாங்க, அதான் இங்கே வந்தேன். இப்போ தானே போனீங்க, அதுக்குள்ளே என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை.
கரக்க புள்ள ஐயா, மாப்பிள்ளைக்கு எழுதி வெட்டி கொடுக்க சொல்லியா? சரி, இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் ஒரு முக்கியமான விஷயமாத்தேன் இங்க வந்தேன். சொல்லுங்க. சொல்லுங்க. என்னது? வண்டி உங்ககிட்டே இருக்கட்டும். ஏன் இல்ல? இந்த வண்டி உங்ககிட்டே இருக்கட்டும். நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தது மாப்பிள. தெரியும், நீங்க ஆசையா வாங்கி கொடுத்தீங்க. ஆனா இதனால இப்ப நிறைய பிரச்சனை வருது. அதனால இந்த வண்டி எனக்கு வேணான்னு தோணுது. உங்க தம்பி வண்டி எடுத்துட்டு போய் கீழே போட்டு வந்தார, அத சொல்றீங்களா? அத நான் தப்பாவே நினைக்கல மாப்பிள. அதெல்லாம் சாதாரணமா நடக்கிறது தானே. வண்டியும் தான் சரி பண்ணிட்டீங்க போல இருக்க. நான் சரி பண்ணிட்டேன், அதனாலதான் திரும்ப கொண்டு வந்து விட வந்தேன். இந்த வண்டி இங்கேயே இருக்கட்டும். இங்கேயே இருக்கட்டும்னா இப்போ இங்கே இருக்கட்டும்னு சொல்கிறீங்களா, இல்லை எப்போவுமே இங்கேயே இருக்கட்டும்னு சொல்கிறீங்களா? எப்போவுமே இங்கே இருக்கட்டும். திருப்பி கொடுத்துட்டு போவந்தீங்களா? இது எம்புட்டு பெரிய மரியாதை குறைவு தெரியுமா? ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்ததை திருப்பி கொடுக்கறது மரியாதை குறைவா இருக்கட்டும்னு நான் இதை திரும்ப கொடுக்க வரல. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. வாங்கி கொடுத்ததை திருப்பி கொடுத்தா நான் என்ன நினைக்கிறது? வேண்டாம், ரோட்ல ஓட்டி நிப்பாட்டிட்டு போங்க. இங்கேயா கொண்டு வந்தீங்க? இல்ல, எங்க வீட்டை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பணம் வேணா உங்க அளவுக்கு இல்லாம இருக்கலாம், வீடும் பெரிய வீடா இல்லாம இருக்கலாம், ஆனா எப்பவுமே சந்தோஷம் அதிகமா இருக்கிற வீடு. இது உன்னோட பொருள், என்னோட பொருள்னு எப்பவுமே சண்டை வந்ததே கிடையாது. பிரிவினையோ பிரச்சனையோ எதுவுமே எங்களுக்குள்ள வந்ததே கிடையாது. ஆனா இப்ப பைக்னால ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு. வீட்டில் ஏன் பொருள் ஓம் பொருள்னு பேச்சு வந்துருச்சு. தெரியாம நடந்த தப்புக்காக கண்ணன் தலகுனிஞ்சு நிக்கிறத என்னால பார்க்க முடியல. வண்டி வந்த ரெண்டு நாள்லயே இம்புட்டு பிரச்சனைனா இன்னும் தொடர்ந்து எம்புட்டு நடக்க போதுன்னு எனக்கு தெரியல. வேண்டாம், ஒரு பொருள் நம்மகிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது சந்தோஷத்தை தான் கொடுக்கணும். அப்படி இல்லைனா அது தேவையே இல்லை. நான் உங்கள் மேலே மரியாதை இல்லாமலோ அவமானப்படுத்தணும்னு நினச்சோ இதெல்லாம் செய்யலை. உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் எம்புட்டும் பேசினேன். தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐயா, தள்ளி போனாலும் கேட்டுட்டு தான் இருந்தேன். மாப்பிள்ள என்ன இந்த வேலை செஞ்சுட்டு போறாரு? நான் தான் அன்னைக்கே சொன்னல ராஜபாண்டி, சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சு கொடுத்த அந்த குடும்பத்திலிருந்து பிரிச்சு கொண்டு வந்தா எல்லாம் சரியாயிடுவாரு. எல்லாம் தூமுரு. என்னமோ இவரு மட்டும்தான் உலகத்திலே கூட்டு குடும்பத்தில் இருக்கிறது போல பேசிட்டு போறாரு. வாண, டீ எதுவும் குடிக்கிறியா? அதெல்லாம் வேணாண்டா. அட குடினே இரு அக்கா, ஒரு டீ தரேன்ப்பா. அது சரி, என்ன நடந்து வந்துகிட்டு இருக்க? வண்டியை கொடுத்துட்டு வந்துட்டா. கொடுத்துட்டியா?
மீனாவோட அப்பாட்டையே கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்? நீ ஆசையா ஓட்டுனத நான் பார்த்தனே. அட போடா, நான் எங்கடா ஆசையா ஓட்டினேன்? அவரு பொண்ணு மேல வச்சிருந்த பாசத்துக்காக மாப்பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தாரு. நானும் வேற வழி இல்லாம தானே வாங்கிட்டேன். அதை நான் எங்க ஓட்டினேன்? வீட்டுல சும்மா தானே கிடந்துச்சு. திருப்பியே கொடுத்துட்டியா? இது உங்க வண்டி, நீங்களே வச்சுக்கோங்க, வேண்டாம்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். தப்பா எதுவும் நினைக்க போறாருன்னு? அது அவரோட பிரச்சனை. ஆனா எனக்கு இப்பத்தான் நிம்மதியா இருக்கு. நீ இதை செய்வேன்னு எனக்கு தெரியும். மெக்கானிக் கடையில இருந்து கிளம்பும் போதே எனக்கு தோணுச்சு நீ இதை செய்வேன்னு. நீ என் இடத்துல இருந்தாலும் இதைத்தானே செஞ்சிருப்ப. ஒரு வண்டி ரெண்டு நாள் இருந்ததுல எம்புட்டு பிரச்சனை. அண்ணே, அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்கல்ல? மீனாவா? கண்டிப்பா தப்பா நினைப்பா. தப்பா மட்டும்தான் நினைப்பா. அண்ணனும் நீயும் அந்த வண்டியை ஓட்டாம எப்படி பாத்தீங்களோ அதே ஃபீல் தாண்டா எனக்கும் அந்த வண்டி மேல. யார் வீட்டு வண்டியோ நம்ம வீட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதெல்லாம் சரிதானே, ஆனால் அவங்களுக்கு இது தெரிஞ்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம அம்மா ஒரு பொருள் அவங்களுக்கு கொடுத்து அவங்க வேணான்னு திருப்பி கொடுத்தா அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி தானே இதுவும். அதெல்லாம் தெரியும்டா. ஆனால் நம்ம அம்மா ஏதாவது கொடுத்தாங்கன்னு வச்சுக்கேன், அதனால இம்புட்டு பிரச்சனை வராது. நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் வராம அம்புட்டு பேரும் சேர்ந்துருக்கிறதுக்கு எம்புட்டு கஷ்டப்படுறோம். மீனா பாட்டுக்கும் ஏன் வண்டி ஏன் வீடு ஏன் பொருள்னு பேச ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். என்னவும் அது இல்லைண்ணே, நம்ம சைடு மட்டுமே யோசிச்சுட்டு அவங்க சைடு யோசிக்கவே இல்லையோன்னு தோணுது. அப்படி இல்லடா கதிரு, நம்ம வீட்டில் நம்ம எப்படி இருந்திருக்கோம்? ஓன் சட்டையை ஏன் சட்டையை எடுத்து அண்ணன் போடுவோம். அண்ணங்கிட்ட அம்புட்டையும் நம்மளே எடுத்துக்குவோம். பெர்மிஷன் கேட்டு தயங்கிலாம் நின்னதே கிடையாது. அந்த வண்டி விஷயத்தில் பாரு, ஏன் வண்டி பெர்மிஷன் கேட்டியான்னு இப்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோமே. இந்த பிளவெல்லாம் நம்ம வீட்டில் வரவே கூடாது. அதுவும் முக்கியமாக என்னால் வரவே கூடாது. சரி விடு, நம்ம ஒரு புது புல்லட்டை வாங்கிக்குவோம். இது பாயிண்ட். நாம் வாங்குறோம், நாம் ஓட்டுறோம்னு வச்சுக்கேன், அது வேற கதை. வாங்கிடுவோம் விடு. மீனா அவங்க வீட்டுக்கு போன பத்தே நான் பார்த்தேன். அவங்க அம்மா புடவை எடுத்து கட்டுறா. எப்போ பாரு, அவங்க அம்மா கூட தான் பேசிட்டு இருந்தா. நான் தான் கூரையை பார்த்துக்கிட்டு செவத்தை பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். நான் போய் உங்கள் அம்மா ஏன் ஓம் புடவையை கட்டுறாங்க, நீ ஏன் உங்கள் அம்மாவோட புடவையை கட்டுறேன்னு கேட்கவா செஞ்சேன். ஆனால் அவ கேப்பா. கண்ணை ஏன் ஓன் சட்டையை எடுத்து போட்டான்னு கண்டிப்பாக கேட்பா. ஐயோ, இந்த பொண்ணுங்களோட நியாயம் இருக்குது வர முடியலடா. எல்லாம் சரிதான், ஆனா நீ ஒரு சண்டைக்கு ரெடி ஆயிக்கோ. அதெல்லாம் எப்போ ரெடி ஆயிட்டா. ஏகப்பட்ட வேலை. ஏய், ஓட தாண்டி பேசிக்கிறீங்க, எப்படி இருக்க? எப்படி இருக்க? நல்லதா இருக்க மாமா. நல்லாதான் இருக்கியா? என்னாச்சு, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? உங்ககிட்ட ஜீவாவோ கதிரோ எதுவும் சொல்லலையா? என்னங்கம்மா, ஒன்றும் சொல்லலையா?
சொல்றதுக்கு இங்க ஒண்ணும் நடக்கலையே. ஒண்ணும் நடக்கலையா? ஏய் என்னதானா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல மாமா. ஒண்ணு இல்லையா? அண்ணா. இல்லடா. ஜீவா என்னோட புல்லட் எடுத்துட்டு போன, கீழே விழுந்து கண்ணாடிலாம் உடஞ்சு போயிருச்சு. கீழே போட்டியா? டேய் கையால இது அடியடி பிடிச்சாடா? இவனுக்கு ஒண்ணு ஆகல, வண்டிதான் உடஞ்சு போச்சு. புது புல்லட் வேற.